எவ்வளவோ இடங்களுக்கு தனியா சோலோவா போயிருந்தாலும் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட அண்ட் நம்மளுக்கு பிடிச்சவங்களோட டிராவல் பண்றப்ப கிடைக்கிற மெமரிஸ் மாதிரி கிடைக்காது. அண்ட் இப்ப அந்த மாதிரி மெமரிஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பிளேஸுக்கு ஒன் டேல நீங்க டிராவல் பண்ணிட்டு வர மாதிரி தான் இப்ப சொல்ல போறோம். அண்ட் இப்ப இந்த வீடியோல இந்த பிளேஸுக்கு போற பஸ்ஸோட டைமிங் அண்ட் இந்த பிளேஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸ், இந்த பிளேஸோட ஓபனிங் டைம் அண்ட் க்ளோசிங் டைம் அண்ட் இந்த பிளேஸோட மற்ற டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி ஜங்கிள். இந்த வீடியோல நம்ம மதுரையில இருந்து தேனியில இருக்கிற இந்த ஒரு அழகான வாட்டர்ஃபால்ஸ்க்கு தான் நம்ம போயிருக்கோம். இந்த ஃபால்ஸோட பேரு சின்ன சுருளி. பேருக்கு தாங்க இது சின்ன சுருளி, பட் கம்பத்தில் இருக்கிற சுருளி ஃபால்ஸோட இந்த ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசாவே இருக்கும். அண்ட் இந்த ஃபால்ஸ்ல வர தண்ணி எங்க இருந்து வருதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மேகமலையிலிருந்து தான் வருது. மேகமலையிலிருந்து வந்து மயிலாடும் பாறை வழியா வைகை நதியில கலந்துருது. இப்ப வாங்க இந்த பிளேஸுக்கு எப்படி போகணுன்றத பத்தி பார்ப்போம். இந்த பிளேஸுக்கு எப்படி போகணும்னா, நீங்க மதுரையிலிருந்து வரவங்களா இருந்தீங்கன்னா தேனி தீனாவளுக்கு வழியா லிப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன சுருளி ஃபால்ஸுக்கு வளையற இடத்துல எல்லாத்துலயும் உங்களுக்கு நேவிகேஷன் போர்டு வச்சிருப்பாங்க. அதன்படியாவே நீங்க ஈஸியா கேட்காமயே வந்துடலாம். இல்லாட்டி நீங்க கூகுள் மேப்ல சின்ன சுருளிய டெஸ்டினேஷனா போட்டு சர்ச் பண்ணி வந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த ஃபால்ஸுக்கு டைரக்டா கூப்பிட்டு வந்துடும். நம்ம மதுரையில இருந்து தேனியில இருக்கிற இந்த ஃபால்ஸுக்கு வரத்துக்கு 2.5 hours கிட்ட ஆச்சு. நம்ம வந்து சேர்ந்ததுமே இங்க பைக்கை பார்க் பண்றதுக்கு நம்ம 10 rupees டோக்கன் எடுத்துக்கணும். நீங்க கார்ல வந்தீங்கனாலும் வேன்ல வந்தீங்கனாலும் கண்டிப்பா டோக்கன் எடுத்துக்கணும். டோக்கன் எடுத்த பிறகு அங்கிருந்து ஒரு 2 minutes பைக் ஓட்டிட்டு வந்தோம்னா அங்க ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும். அங்க வந்து நமக்கு டிக்கெட் எடுத்துக்கணும். அடல்ட்டுக்கு 30 rupees சார்ஜ் பண்றாங்க. நீங்க கேமரா கொண்டு போறவங்களா இருந்தீங்கன்னா அதுக்கு 50 தனியா சார்ஜ் பண்றாங்க. ஒன்ஸ் டிக்கெட் வாங்கிட்ட பிறகு அங்கேயே நம்மளோட வண்டிகளை பார்க் பண்ணிக்கலாம். பார்க் பண்ண பிறகு அங்கிருந்து நம்ம ஃபால்ஸ்க்கு போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 30 minutes நடந்து போகணும். ஃபால்ஸுக்கு போறதுக்கு 2 ways இருக்கு. ஒன்னு வண்டி போற பாதை, இன்னொன்னு ட்ரெக்கிங் பாதை. வண்டி போற பாதையில நீங்க போனீங்கன்னா நீங்க ஃபால்ஸுக்கு போய் ரீச் ஆக 20 minutes ஆகும். நீங்க ட்ரெக்கிங் போற பாதையை சூஸ் பண்ணி போனீங்கன்னா 1.5 hours கிட்ட ஆகும். நீங்க ட்ரெக்கிங் போற பாதையில போனீங்கன்னா ஒரு 2 இடத்துல வியூ ஒன்னு இருக்கும். ஸ்டார்டிங்ல கொஞ்ச தூரம் போனதும் ஒரு வாட்ச் டவர் இருக்கும். அந்த வாட்ச் டவர்ல இருந்து பாத்தீங்கன்னா தூரத்தில் ஒரு வில்லேஜ் தெரியும். அந்த வில்லேஜ் பேர் வந்து கோம்பைத்தொழு. நீங்க ஏதாச்சும் சாப்பிட்ற மரங்கள் அதிகமாவே இருக்கும். அந்த பாதையில நடந்து போறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பட் கொஞ்சம் வயசானவங்களா இருந்தீங்கன்னா அந்த வழியா நீங்க ஃபால்ஸ்க்கு போறது கொஞ்சம் டைமும் ஆகும், கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும். இப்ப இந்த வண்டி போற பாதையில நீங்க நார்மலா போனீங்கன்னா நீங்க கொஞ்சம் சீக்கிரமாவே போயிடலாம். வயசானவங்களா இருந்தீங்கன்னா இந்த பாதையில நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இப்போதைக்கு இதுல வண்டி எதுவும் போக விடாம வண்டி எல்லாத்தையும் முன்னாடி பார்க் பண்ண வச்சிருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல இந்த வண்டி போற பாதையில வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அலோ பண்ணலாம். நம்ம வண்டியை பார்க் பண்ண பக்கத்திலேயே பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன ஆத்துப்பாலம் இருக்கு. அந்த ஆத்துப்பாலத்துல இருந்து தண்ணி வர இடத்த பாத்தீங்கன்னா அங்க ஒரு சின்னதா ஒரு ஃபால்ஸ் ஒன்னு தெரியும். பட் அது நம்ம போக போற ஃபால்ஸ் கிடையாது, அதையும் தாண்டி நம்ம நடந்து போகணும். நீங்க வண்டி போற பாதையில வந்தீங்கன்னா தான் இந்த ஒரு வியூவை நீங்க பார்க்க முடியும். ட்ரெக்கிங் போற ரூட்டை எப்பவுமே ஓபன் பண்ணிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது, ஏன்னா மழை அதிகமா பெஞ்சிச்சுன்னா மேபி இந்த ரூட் அவங்க க்ளோஸ் பண்ணலாம், வண்டி போற பாதையில அவங்க அலோ பண்ணலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஃபால்ஸ் எப்பவுமே ஓபன்ல தான் இருக்கும். தண்ணி அதிகமா வந்தாலும் இங்க இருக்கிற ஃபாரஸ்ட் ஆபீசரே ட்ரெக் பண்ணி உங்களை ஃபால்ஸ் பக்கத்துல வரைக்கும் கூட்டி போவாங்க, பட் உங்களை குளிக்கிறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. நீங்க ட்ரெக்கிங் ரூட் வழியா போனீங்கன்னா ஒரு 10 to 15 minutes நடந்த பிறகு உங்களுக்கு ஆப்போசிட்ல வண்டி போற பாதையை நீங்க பாக்கலாம். நீங்க வண்டி போற பாதையில நடந்து போனீங்கன்னா ஒரு 10 minutes கழிச்சு உங்களுக்கு ஆப்போசிட்ல ட்ரெக்கிங் போற ரூட்டையும் பார்க்க முடியும். நீங்க வண்டி போற பாதையில இருந்தும் பார்த்தாலும் ட்ரெக்கிங் போற ரூட்டு தான் பாக்கிறதுக்கு அழகா இருக்கும், பட் அந்த வழியா போறதுக்கு வயசானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். நீங்க இந்த 2 paths போனாலுமே பூச்சிகள் அதிகமாவே இருக்கும், அதை கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா மைண்ட்ல எடுத்துக்கிட்டு தான் போகணும். மழை அதிகமா பெய்யறப்ப நீங்க ஷூஸ் போட்டு போறது ரொம்பவே நல்லது, ஏன்னா இந்த ட்ரெக்கிங் போற பாதையில அட்டைகள் நிறையவே இருக்கலாம். இந்த ட்ரெக்கிங் போற ரூட்ல இருந்து நீங்க வாட்டர்ஃபால்ஸ் பக்கத்துல போனதும் வாட்டர்ஃபாலோட வியூவை நீங்க மேல இருந்து பார்க்கலாம். அத இந்த மரங்கள் கொஞ்சம் லைட்டா மறைச்சிருக்கும், பட் அங்க இருந்து பார்க்கிறதுக்கு இந்த வாட்டர்ஃபால்ஸ் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமாவே இருக்கும். இதே இது நீங்க வண்டி போற பாதையில இருந்து நீங்க போனீங்கன்னா இந்த வாட்டர்ஃபால்ஸோட வியூலாம் நீங்க எதுவும் பார்க்க முடியாது, பட் கீழே தண்ணி போற சவுண்டை நீங்க கேட்டுட்டே போக முடியும். இந்த 2 paths ஒரு இடத்துல ஜாயின் ஆகும். இந்த ஜாயின் ஆகிற இடத்துல தான் உங்களுக்கு லேடிஸ்க்கு தனியா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ரூம்ஸ் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருந்தா மட்டும்தான் நம்மளோட ஃபேமிலியை கண்டிப்பா கூட்டிட்டு வர முடியும். இந்த பிளேஸ் ரொம்பவே பாதுகாப்பானது, ஏன்னா இது நம்ம தமிழ்நாடோட வனத்துறை கண்ட்ரோல்ல இருக்கு. வனத்துறை நடத்துற எக்கோ டூரிசம் சைட்ல தான் இந்த பிளேஸும் சேர்ந்து இருக்கு. சோ நம்ம தைரியமா ஃபேமிலியோட இல்ல நீங்க கப்பிள்ஸா வரவங்களா இருந்தீங்கன்னா கூட தாராளமா வரலாம்.
இந்த சின்ன சுருளி ஃபால்ஸோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைம் பார்த்துக்கிட்டீங்கன்னா மார்னிங் 8 AM இருந்து ஈவினிங் 4 PM வரைக்கும் தான். ஒன்ஸ் நீங்க 3:30 உள்ள போனா கூட ரிட்டர்ன் நீங்க ஒரு 5 மணிக்கு கூட வந்துக்கலாம். ஈவினிங் 4 o'clock மேல யாரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த டைமிங் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த பிளேஸுக்கு நீங்க வாங்க. இப்போ வாங்க இந்த சின்ன சுருளி ஃபால்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். நம்ம போற நேரத்துக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வந்துச்சு. ஸோ இந்த ஃபால்ஸுக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி வர நம்ம நடந்து போறப்பயே அந்த சில்லஸ் நம்மளால உணர முடியுது. நாங்க போன டைமிங்க்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்பதான் இந்த ஃபால்ஸ்ல இருந்து ஒரு 2 ஃபேமிலி குளிச்சுட்டு கிளம்புனாங்க. அவங்களுக்கு அப்புறம் ஒரு 1.5 hour யாருமே வரல. நாங்க போன 2 பேர் மட்டும் தான் இருந்தோம். இந்த வாட்டர் ஃபால் வந்து எங்களுக்கே விட்ட ஒரு தனி பிரைவேட் வாட்டர் ஃபால் மாதிரி இருந்துச்சு. நாங்க இது வரைக்கும் அதிகமா வாட்டர் ஃபால்ஸ்ல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. ஏன்னா ஒண்ணு கூட்டமா இருக்கும், குளிக்கிறதுக்கு உள்ள நெரிசலா இருக்கும். பட் இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல யாருமே இல்லாதனால நாங்க கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல குளிச்சோம். தண்ணி உள்ள ஃபால்ஸ் எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா பாடிக்கு எல்லாம் மசாஜ் பண்ற மாதிரியே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் உள்ள போறதுக்கு ரொம்ப குளிருதுன்னு ஒரு 10 நிமிஷத்து கிட்ட அது பக்கத்துல நடந்துகிட்டே இருந்தோம். இதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம நடந்துகிட்டே இருக்க முடியாது. முடியாது மாசமோ கண்டிப்பா தண்ணி நிறையவே போகும். சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிவாங்க. இப்போ இந்த ஃபால்ஸுக்கு தேனிலேருந்து வரத்துக்கான பஸ் டைமிங் பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ஃபால்ஸுக்கே டைரெக்டாக பஸ் வராது. இந்த ஃபால்ஸுக்கு முன்னாடி இருக்கிற கோம்பைத்தொலுன்ற கிராமத்துக்கு தான் பஸ் வந்து சேரும். இந்த கிராமத்தோட பஸ் டைமிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேனிலேருந்து காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்து இந்த கிராமத்துக்கு 7 மணிக்கு ஒரு பஸ் வரும். அதுக்கடுத்து காலையில் 8:30 ஒரு பஸ் எடுத்து இந்த கிராமத்துக்கு 10:30 வரும். அதுக்கப்புறம் மத்தியானம் 12:30 ஒரு பஸ் எடுத்து இந்த கிராமத்துக்கு வந்து சேர 2:30 ஆகும். ஒன்ஸ் இந்த கிராமத்துக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா பஸ் உடனே ரிட்டர்னும் ஆகிரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பஸ்ஸில் வரவங்களா இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. யாருமே இல்லாதனால இந்த ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் வீக்கெண்ட்ஸ் அன்னைக்கு தான் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க, வீக்கெண்ட்ஸ் அன்னைக்கு தான் வர முடியும். ஒருவேளை உங்களுக்கு வீக் டேஸில் டைம் கிடச்சிச்சுன்னா அந்த ஃபால்ஸை வீக் டேஸில் வந்து விசிட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ இங்கே கூட்டம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வந்தாலோ ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலோ இன்னும் கொஞ்சம் டைம் வந்து நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த ஃபால்ஸை சுற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா மேகமலை ஃபாரஸ்ட் இருக்கிறனால இங்கே வனவிலங்குகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கரடி அதிகமாக காணப்படும்னு சொல்கிறாங்க. பட் மக்கள் கூட்டம் அங்கே அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த விலங்குகள் எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியுமான்னு சொல்ல முடியாது. பட் நிறையா பேர் அதையும் பார்த்திருக்கிறதாவும் சொல்றாங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸா வரப்ப இங்க பிளாஸ்டிக்ஸ் எதையும் தூக்கி போடாதீங்க. ஒருவேளை நீங்க அப்படி நீங்க போட்டு போறதையோ நீங்க தூக்கி போறதையோ ஃபாரஸ்ட் ஆபீசர் பார்த்தாங்கன்னா அதுக்கு அவங்க தனியா ஃபைன் போடுறாங்க. ஃபைன் அமௌண்ட் எல்லாமே ஜாஸ்தியாவே இருக்கும். சோ முன்னாடியே ஒரு டஸ்ட்பின் ஒன்று இருக்கு, அதுல உங்களோட குப்பைகள் எல்லாத்தையும் போட்டு போங்க. நம்மளோட வீட்டை எப்படி நம்ம சுத்தமா வச்சுப்போமோ அதே மாதிரிதான் நம்மளோட காடுகளையும் நம்ம பாத்துக்கணும். ஏன்னா விலங்குகள் ஏதாச்சும் அந்த பிளாஸ்டிக்க சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு ஈஸியா டைஜஸ்ட் பண்ணிட முடியாது. சோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் அதிகமா சாப்பிட்டு தான் நிறைய வனவிலங்குகள் வந்து செத்து போறதா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் சொல்லுது. அடுத்ததா நீங்க குளிக்கிறப்ப ஷாம்பூ அண்ட் சோப்பு எதுவும் நீங்க யூஸ் பண்ண கூடாது. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்றதையும் ஃபாரஸ்ட் ஆபீசர் யாரும் பார்த்தாங்கன்னா அதுக்கும் தனியா ஃபைன் பண்றாங்க. சோ முக்கியமா நீங்க ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா போறப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எதையும் நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா அது தண்ணியோட பொல்யூஷனையும் பாதிக்குது. நம்ம அந்த ஃபால்ஸில் குளிக்கிறப்ப கிளைமேட் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. ரொம்பவும் சன்லைட் அவ்வளவும் தெரியலை, மைல்டாக தான் இருந்துச்சு. தண்ணி அதிகமாக போகிறனால இந்த இடமும் சுற்றி சில்னஸ் அதிகமாகவே இருக்குது. நம்ம ஒரு 1.5 hours கிட்ட இந்த ஃபால்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ண பிறகு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறையா வனத்துறை நடத்துகிற எக்கோ டூரிசம் சைட் எல்லாத்துக்கும் நாங்கள் விசிட் பண்ணலான்னு இருக்கோம். அண்ட் இனிமே நிறைய வீடியோஸ் அதை பத்தி கண்டிப்பா வரும். சோ அதெல்லாத்தையும் நீங்க பாக்குறதுக்கு இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் நீங்க ரெகுலரா மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சோ அன்டில் தென், வெல்கம் டு தி ஜங்கிள்.